மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹச்டி தொழில்நுட்பம் என்ற மிக முக்கியமான தொழில்நுட்பம், அதாவது ஹை டென்சிட்டி அப்படிம்பாங்க. நம்ம பேரூட்ட சத்துக்கள் நம்ம பார்த்த மாதிரி என்பிகே சொல்கிறோம் இல்லையா, தலை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூன்று வந்து பேரூட்ட சத்துக்கள். இந்த பேரூட்ட சத்துக்களை வந்து நம்ம யூரியாவாக கொடுக்கலாம், இது வந்து யூரியாவாக இருக்கும், இது எஸ்எஸ்பி அல்லது டிஏபி கொடுக்கும், இது வந்து மியூரட்டா பொட்டாஸ் கொடுக்கும். ஆனால் இதையே வந்து நுண்ணுயிர்கள் மூலமாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஐபிஎல் பயாலாஜிக்கல் என்ற நிறுவனம் வந்து ஹை டென்சிட்டி முறையில் இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை வந்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கண்டுபிடித்திருக்கார்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து கொடுக்கக்கூடியது நைட்ரோசியா, நைட்ரோசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலை ஹச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச்டினா ஹை டென்சிட்டி. இது வந்து தலைச்சத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா வந்து இதில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசட்டோபாக்டர், அசட்டோபாக்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து தலைச்சத்து கொடுக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா சாதாரணமாக 10^7 இருக்குங்க. 10^7 அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 1,000,000 அப்படின்னு அர்த்தம். 1 போட்டு 7 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி 10^7 7 0 போட்டோம்னா 1 கோடி. சாதாரணமாக பார்த்திங்கன்னா பவுடர் வடிவிலோ துகள் வடிவிலோ வந்துச்சுன்னா இது 1 கோடி இருக்கும். இதை விட வந்து இந்த ஹச்டி தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா 5×10^9 இருக்குங்க, 9 செல் பெர் ml. குறைந்தது வந்து இந்த அளவு இருக்கணும், குறைந்தது இந்த அளவுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து 500 கோடி, 500 கோடி. இதை விட வந்து 500 மடங்கு வந்து அதிகமானது. ஆனால் வந்து 50 மில்லி தாங்க திரவம். இந்த 50 மில்லி திரவத்தில் 500 மடங்கு அதிகமான பாக்டீரியாவை வச்சு தலைச்சத்து கொடுக்கறதுக்காக நைட்ரோசியா ஹச்டி என்ற ஒரு திரவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னென்னா வந்து காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து கரைத்து மண்ணில் கொடுக்குது. காற்றில் பார்த்தீங்கன்னா 70% நைட்ரஜன் இருக்குங்க. இதை காற்றில் உள்ள தலைச்சத்தை கரைச்சி மண்ணில் கொடுத்து மண்ணில் வந்து நைட்ரஜன் அளவை, தலைச்சத்தை வந்து அதிகரிக்கிறது. இதனால் வந்து நம்ம பயிரில் இடக்கூடிய தலைச்சத்தோட அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணிச்சத்து, மணிச்சத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போசியே, பாஸ்போசியா ஹச்டி அப்படின்ற பேரில் கிடைக்குதுங்க. இது வந்து பாஸ்பரஸை கரைக்கக்கூடியது, பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, பாஸ்பரஸ் சாலுபிளைசிங் பாக்டீரியா. இது வந்து மணிச்சத்து சொல்கிறோம் இல்லையா, மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு எடுத்து கொடுக்குது. மணிச்சத்து வந்து பொதுவாக வந்து மண்ணில் போடக்கூடிய மணிச்சத்து வந்து கரையாமல் நிறையா இருக்குது. நம்ம டிஏபி இதெல்லாம் போட்டோம்னா பாதிக்கு மேலே மண்ணில் கரையாமல் அந்த டிஏபி இருக்கும். அதை வந்து கரைச்சி பயிருக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது தான் இந்த பாஸ்போசியே ஹச்டி. இதில் சிஎஃப்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஃப்யூங்கிற காலனி ஃபார்மிங் யூனிட் அப்படிம்பாங்க. 1×10^10 செல் பெர் லிட்டர், 10^10 ஒன்று போட்டு நீங்கள் 10 0 போடணும், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இத்தனை நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து 1 மில்லி திரவத்தில் இருக்குதுங்க. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 கோடிக்கில் வரும். இது வந்து 50 மில்லி தாங்க டப்பா. அந்த 50 மில்லியில் இவ்வளோ அளவிலான பாக்டீரியா வந்து சுருக்கி ஒரு ஹச்டி தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் வந்து நம்ம வந்து அதிக அளவிலான பாக்டீரியாவை கொடுத்து நம்ம மண்ணில் உள்ள பாஸ்பரஸை வந்து மணிச்சத்தை வந்து பயிருக்கு கொடுக்கக்கூடியதாக செயல்பட கொடுக்குது. இதனால் வந்து என்னாகுன்னா பயிர் வந்து வறட்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குகிறது. வறட்சி, நோய் எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு வந்து செடிக்கு கிடைக்குதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம பாஸ்பேட் உர தேவையை வந்து 25 முதல் 30% வரை குறைக்குது. நீங்கள் டிஏபி 1 மூடை போட்டுனீங்கன்னா 1 மூடை போட தேவையில்லைங்க, 1/2 மூடை, 1/2 மூடை போட்டாவே போதும். இது வந்து சேர்த்து கொடுத்துட்டிங்கனாவே வந்து அந்த மணிச்சத்தோட தேவையை வந்து பயிருக்கு வந்து பூர்த்தி செய்கிறது. இன்னொன்று வந்து பொட்டாசிய ஹச்டி, இது வந்து சாம்பல் சத்து, சாம்பல் சத்து தேவையை வந்து கட்டுப்படுத்துகிறது. பொட்டாசிய ஹச்டி, பொட்டாசியான்றது வந்து சாம்பல் சத்துங்க. இதுவும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1×10^10 செல் பெர் மில்லி, 1 மில்லியில் திரவத்தில் வந்து இவ்வளோ அளவிலான பொட்டாஸ் சத்து இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்களை சுரந்து மண்ணில் உள்ள சாம்பல் சத்தை பயிருக்கு கிடைக்க செய்கிறது. சாம்பல் சத்தை வந்து பயிருக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த பொட்டாசிய ஹச்டி கொடுக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது, வறட்சியை தாங்க கொடுக்குது, மண் வளத்தினை அதிகரிக்கிறது. பொட்டாஸ் உரத்தேவை வந்து 50 முதல் 60% வந்து குறைக்கிறது. நீங்கள் வந்து பொட்டாஸ் வந்து இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு மேலே விற்கிது,
நீங்கள் ஒரு மூடை பொட்டாஸ் போடுற இடத்துல வந்து நீங்கள் அரை மூடை போட்டால் போதும், மீதி இதை யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பொட்டாஸோட உரத் தேவையை குறைத்து பொட்டாஸ் சத்தை வந்து உங்களுக்கு பயிருக்கு கிடைக்க உதவுது. இது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்க. இதே வந்து ஜிங்கேசியான் இருக்குது, இப்போ வந்து நுண்ணூட்ட சத்து சொல்கிறோம்ல ஜிங்க்கு, துத்தநாக குறைபாடு, அதுக்கு வந்து ஜிங்காசியா ஹச்டி அப்படின்ற ஃபார்மேட்லேயும் கிடைக்கிது. இதுவும் பார்த்தீங்கன்னா 10^10 இருக்குங்க செல்ஸ் பெர் எம்எல், இது வந்து 100 கோடி அளவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா துத்தநாக பற்றாக்குறையை வந்து போட்டுருது, பயிரில் வந்து துத்தநாக பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை நீக்குது. இது எல்லாமே வந்து ஹச்டி ஃபார்மேட், குறைந்த அளவில் 50 மில்லி ஒரு டியூப் மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து நம்ம வந்து அதை வந்து அதிகப்படுத்தி நம்ம பயிருக்கு உபயோகப்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத மட்டும் ஒரு சொல்கிறேன் நான். வாழைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வாழையில் வந்து ஒரு 10 லிட்டர் கேன் எடுத்துக்குவோம், 10 லிட்டர் கேன் எடுத்துட்டுனா இதில் வந்து 50 மில்லி வந்து நைட்ரோசியா ஹச்டி, 50 மில்லி பாஸ்போசியா ஹச்டி, 50 மில்லி பொட்டாசியா ஹச்டி, 50 மில்லி ஜிங்கேசியா ஹச்டி, இதை எல்லாத்தையுமே வந்து 10 லிட்டரில் கலந்துக்கணுங்க. இப்போ 10 லிட்டர் தாய் திரவம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த தாய் திரவத்தில் இருந்து அதை என்ன பண்ணணும்னா 100 லிட்டராக மாற்றணும். இப்போ இதிலிருந்து 1 லிட்டர் எடுத்து 99 லிட்டர் தண்ணியில் கலச்சுனா 100 லிட்டர் ஆயிடுமா, இது வந்து 100 லிட்டர் ஆகிட்டு 100 லிட்டர் ஆயிடுச்சு. இதை வந்து 100 மரத்துக்கு, வாழை மரத்துக்கு வந்து 100 மரத்திற்கு 1 லிட்டர் 1 லிட்டர் விதத்தில் வந்து வாழை மரத்தை தண்டை சுற்றி வந்து நீங்கள் வாழை இப்படி இருக்குன்னா வாழை தண்டை சுற்றி நம்ம ஊற்றணுங்க. இதே மாதிரி வந்து 1 லிட்டராக எடுத்து 10 தடவை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1000 லிட்டர் நமக்கு கலவை கிடைக்கும். இது வந்து 1000 வாழை மரத்துக்கு ஊற்றலாம், ஏறத்தால 1 ஏக்கருக்கு நம்ம இதை உபயோகப்படுத்தலாம். இப்போ ஜிங்கேசியா நைட்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உரம் வைக்கிறதுக்கு ஆறக்கூடிய செலவை விட வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாதி செலவாகும். வாழைக்கு வந்து நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதம், 5 மாதத்துக்கு ஒரு உரம் வைக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு தடவை நீங்கள் உரம் கொடுத்துட்டு யூரியாவோ டிஏபியோ கொடுத்துட்டு அடுத்த ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி நுண்ணுயிர்களோட கலவையை கொடுக்கும்போது என்னென்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த உரங்கள் உபயோகப்படுத்தாமல் மண்ணில் இருக்கிறத கரைச்சி பயிருக்கு எடுத்து கொடுக்கறோட பயிரோட வளத்தை வந்து அதிகரி கொடுத்துது. அதனால் அன்பான விவசாய நண்பர்களே, நம்ம வந்து இந்த மாதிரி யூரியா டிஏபி பொட்டாஸ் போன்ற உரங்களை பயன்படுத்துவதோடு இந்த நுண்ணுயிர்களையும் சேர்ந்து கொடுப்பதோட மண் வளத்தினை அதிகரித்து அதிகமான மகசூல் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.